friends, welcome to Kali's Kitchen. Video enter பண்றதுக்கு முன்னாடி கீழ தெரியற red color subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணுங்க. கூடவே சைடுல தெரியற bell icon-ஐ click பண்ணுங்க. So hello friends, இன்னைக்கு Kali's Kitchen-ல நம்ம பார்க்க போறது coconut chicken fry. அதுக்கு தேவையான ingredients 1/2 kg chicken, வெங்காயம், கருவேப்பிலை, ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு ஏலக்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணினது, அப்புறம் 1 cup கோக்னட் பீசஸ், அப்புறம் 1/2 teaspoon பெப்பர் பவுடர், 1/2 teaspoon கரம் மசாலா, அப்புறம் 2 teaspoon மல்லித்தூள், 1 teaspoon மிளகாத்தூள், 1 teaspoon சோம்புத்தூள். அவ்வளோதான், பார்க்கலாம். இப்போ இந்த பவுடர் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. சூடானோன்னு சோம்புத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், இந்த 5 spices போட்டு பவுடரும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. இது வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் தனியா. இப்ப பேன் அடுப்புல வச்சுட்டேன், எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு, ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் வதக்கி விடுங்க. அடுத்தது வெங்காயம், இப்போ கருவேப்பில போட்டுக்கோங்க. அடுத்தது கழுவி வச்ச மட்டன், இந்த சிக்கன் இதில் போட்டு நல்லா தொளாவி விட்டுருங்க. ஆக்சுவலி சிக்கனுக்கு பதிலாக நான் மட்டன் சொல்லிட்டேன், சாரி. இந்த சிக்கன் நல்லா வதங்கிருச்சு, தேங்காயும் அந்த பொடியும் போட்டுடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த பொடி போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மூடி வேக வைக்கலாம். இந்த மூடி போட்டு வேக வைக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ அந்த மூடியை திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்பிளேல பார்க்கலாம். கார்னிஷிங் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கோங்க.
ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறதுனால டேஸ்டா இருக்கும். அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.